ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மால்டா தமிழ் விளாக்லேருந்து பேசுகிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப டவுட் கேட்குறீங்க, அப்பாயின்மெண்ட் வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும். தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னாக்கா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏன்னா அப்பாயின்மெண்ட்டுன்றப்ப உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் பேமெண்ட் பண்ணி தான் நானே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு டிபெண்டிங் அப்பாயின்மெண்ட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் மாறும். அதனால் இப்போ மால்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு மந்த்து கூட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதை ₹1,20,000 எடுத்து கொடுத்துருக்கேன். போலாண்டுனா ஒரு 60-80 இந்த மாதிரி வருது. செக் ரிப்பப்ளிக்னால் அது ஒரு 40-50 வந்துடுது. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. செகண்டு நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா 10th முடிச்சிருப்பீங்க, இல்லை 9th டிஸ்கண்டினியூ இருக்கும். கவலையே படாதீங்க, நீங்கள் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டு எது வேணாலும் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வாங்கித்தர்றேன். பட்டு அது உங்களோட அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் படித்தது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு படித்த மாதிரியே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வாங்கித்தரேன். பட்டு நீங்கள் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, எக்ஸாமினேஷன் எல்லாமே வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், பர்சனலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு என்ன நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நம்பர் அவங்களுக்கு தரேன், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நான் துபாயிலேருந்து ட்ரை பண்ணுறேன், கத்தார்லேருந்து ட்ரை பண்ணுறேன், நிறைய பேர் சொல்கிறீங்க. எங்கேருந்து வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டாம்பிங்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் வந்து நிறையா ரெஃபியூசல் வருது. லாஸ்ட் மந்த் இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் சப்மிஷன் மட்டும், லாஸ்ட் இயரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிசம்பரில் பண்ணவங்க 670 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிஃப்யூஸ் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்கன்னா 650 ரெஃப்யூசல், 652 ரெஃப்யூசல் மால்டாக்கு ஒர்க் பர்மிட் ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து ரிஃப்யூஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இப்போ எல்லாமே சக்ஸஸில் போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடல நான். எனக்கு அதிக அளவு எதிர்பார்க்காதமாக ரிஃப்யூசல் ஆகிருக்கு. அதாவது 670% வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மந்த்து டோட்டல் வந்து ஒர்க் பர்மிட்டில். ஆனால் 652 ரிஃப்யூஸ் ஆகிருக்கு. அப்போ ஒர்க் பர்மிட்டு ஸ்டாம்பிங் ஆனவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 18 பேர் தான். இப்போ பார்த்துங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு, 2% தான் இதுக்கு வந்து வாய்ப்பாக இருந்திருக்கு. அதனால தான் நான் வீடியோ இவ்வளோ நாள் நான் போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா நிறைய பேர் வேக்கன்சி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 90% சான்ஸ் வந்துருக்குச்சு. அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும், இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் இப்போ இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டு ஈஸியாக கிடைக்குது, ஸ்டாம்பிங்கும் அதிக அளவு வருது. அதனால தான் சொல்கிறேன், எந்த கண்ட்ரி ட்ரை பண்ணாலும் மால்டா வந்து இங்கிலீஷ் கண்ட்ரி, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற கண்ட்ரியில் வந்து அந்த லாங்குவேஜில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாக்கா இப்போ செக் ரிப்பப்ளிக்கில் செக் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, போலாண்டில் வந்து போலீஸ் தான் பேசுவாங்க, அந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் ஜெர்மன்னா பார்த்தீங்கன்னா டச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி ரெஸ்யூமாக இருக்கட்டும், உங்கள் கவரிங் லெட்டராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ரொஃபஸராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பேசுங்கள். அதான் நான் சொல்ல வரேன். வேறு எதுவும் டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து இந்த டிக்கெட் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, நான் ஏஜென்ட் மூலியமாக பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க, ஏஜென்ட் மூலியமாக போயிட்டீங்க பரவாயில்ல, போயிட்டீங்க உங்களுக்கு ஜாப் ஒர்க் பர்மிட் வந்திருக்கும். ஆனால் ஏஜென்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு பத்திரத்தில் சைன் வாங்கிடுவான். அது என்னன்னாக்கா உங்கள் அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம், இந்த அமௌண்ட்டை மட்டும் டெபிட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா ஒர்க் பர்மிட் காஸ்ட்டு அவங்களோட ஃபீஸ் எல்லாத்தையுமே டெபிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 6 லட்சம் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு 1.5-2 லட்சம் அவங்க வந்து டெபிட் பண்ணிவிட்டு தான் தருவாங்க. அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு சைன் ஆகும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற விஎஃப்எஸ் வந்து கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ஸ்டாம்பிங் பண்ணி தர்றது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணாலும் அதே தான், ஏஜென்ட் மூலியமாக ட்ரை பண்ணாலும் அதே தான். நீங்கள் 6 லட்சம் பே பண்ணி பண்ணாலும் இங்கே இருக்கிற எம்பசியில் வந்து உங்களை வந்து ரிஃப்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக பண்ணாலும் ரிஃப்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் பக்காவாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கள். அந்த எம்ப்ளாயரோட டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவர் அந்த எம்ப்ளாயருக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. எல்லா கண்ட்ரிக்குமே வந்து எம்ப்ளாயரோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
அவங்க எம்ப்ளாயர் நம்பர் எடுத்து அந்த எம்ப்ளாயர் ஐடி கோடு எடுத்து அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ வேலையிட்டு இருக்குன்னு சொல்லி வரும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே இவர்கிட்ட நம்ம அப்ளை பண்ணால் ஒரு 98% நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னு அப்படின்னு அந்த மாதிரி நீங்களாக நினச்சிக்கணும். ஒர்க் பெர்மிட்டு எல்லாருக்கும் தராங்க, அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக போனாலும் சரி, டைரெக்டாக ட்ரை பண்ணாலும் சரி, ஒர்க் பெர்மிட்டு எல்லாருக்கும் வந்துடும். அங்கேருந்து வர்ற ஒர்க் பெர்மிட்டு கன்ஃபார்மாக வரும், ஒரிஜினல் தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒர்க் பெர்மிட் வந்துருச்சு, இது ஒரிஜினலாக ஃபேக்கா? ஒரிஜினலாக ஃபேக், அது ரொம்ப ஈஸிங்க. என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த க்யூஆர் கோடு ஒன்று இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி ஒர்க் பெர்மிட்டு கீழே ஒரு இது ஓடிபி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா ஒரிஜினலாக ஃபேக்கானு உங்களுக்கே டவுன்லோட் ஆகி வந்துடும், யார் பேரில் இருக்குது இந்த க்யூஆர் கோடில் வந்த ஒர்க் பெர்மிட்டு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் அதுவும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக போங்க இல்லை டைரெக்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சான்ஸு உங்களுக்கு இந்தியா தான், இந்தியா எம்பசி என்ன டிசிஷன் இருக்குதோ அது தான். அது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், ஏன்னாக்கா ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதிரி அவங்க மைண்டு மாறிக்கிட்டே இருக்குது. டிசம்பரில் இப்போ அதான் நான் சொன்னேன்ல, எவ்வளோ பேரை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லாம் பேமெண்ட் பண்ணி தான் வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்ல, நீங்களாக ஓனாக ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏஜென்ட் மூலிமா போனீங்கனாக்கா பணம் கட்டணும், ரிஃப்யூசல் ஆனாலும் ரீஃபண்ட் தருவேன்னு சொல்லுவாங்க. பட் ரீஃபண்ட் எவ்வளோ வரும்னாக்கா அவங்க சார்ஜு பேமெண்ட் எல்லாம் அதுக்கு நீங்களே ட்ரை பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரிங்களா, என்னைய பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃபைல் என்னாச்சு, உங்கள் ஃபைல் என்னாச்சு, நான் அதையும் சொல்லிடுறேன். என்னோடய ஃபைல் இன்னும் அப்பீலில் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து என்னை மூணு பேர் கூப்பிட்ருக்காங்க, ஆல்ரெடி மால்டாலேருந்து நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். இப்போ தான் நேற்று தான் நான் வந்து சென்னை போயிட்டு வந்தேன், என்னோடய பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும், சப்போஸ் நான் துபாய் போயிட்டு அங்கேருந்து நான் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. பட் ஏன்னா நிறைய மூணு பேர் எனக்கு கையில் இருக்காங்க ஜாப் கூப்பிட்றவங்க, என் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள யாரையுமே நான் விட மாட்டேன். என் வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் கூப்பிட்றது கன்ஃபார்ம். பட் வந்து அது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அங்கே போகணும், அதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லாரோட காண்டாக்ட் என்கிட்ட இருக்குது. அதனால் என்னை வந்து நீங்கள் இந்த யூடியூப்லேயே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, பட் 10th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக நான் வந்து ரெடி பண்ணி தருவேன். பட்டு ரெடின்னு சொல்ல முடியாது, நீங்களும் அதுக்கு வந்து படித்து எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். சரிங்களா, இதை பற்றி நான் எந்த டீட்டெயிலும் நான் சேனலில் பேச முடியாது, அதனால தான் சொல்ல வரேன். சர்டிஃபிகேட் ப்ராப்ளமே இல்லை, எஜுகேஷன் ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், எஜுகேஷன் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் அப்போஸ்டல் பண்ணிக்கலாம், இந்தியாவிலேயே நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். பட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதே நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 months நான் ஒரு வீடியோ போடாமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். மற்ற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து ஜாப் நிறைய வேக்கன்சி வந்துகிட்டே இருக்குது, யாருக்கும் ஷேர் பண்ண முடியல. ஒரு டெலிகிராம் லிங்க்கு ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாருக்கும் போய் சேரும், அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் அப்படி டெலிகிராம் லிங்க் ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு வந்து பர்சனலாக அந்த டெலிகிராம் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் எல்லோரும் ஜாயின் ஆகிக்கோங்க. டெய்லி என்னென்ன ஜாப் வேக்கன்சி வருதோ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஜாப் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்தவங்க கிடச்சிருந்தா நான் எல்லாருக்கும் என்னோடய விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். We'll be right back.